இதுக்கு ரொம்ப நன்றா இருக்கும். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜயனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிக்காக விஜய் மக்கள் இயக்கத்தினருடைய கோரிக்கையை காவல்துறை நிராகரித்திருக்கிறது. வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடத்துவதற்கு அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்போது அவிநாசி பகுதியில் போலீசார் அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது நாளைய தினம் நடிகர் விஜயுடைய 49வது பிறந்த நாளாக இருக்கிறது. 22ஆம் தேதி நாளை நடக்கக்கூடிய இந்த பிறந்த நாளை விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டிருந்தனர். அதன்படி அவிநாசி ஒன்றிய மாணவர் அணி தலைவரான அமீன் என்பவர் அவிநாசியில் இருக்கக்கூடிய சிந்தாமணி பேருந்து நிறுத்தம் அருகே கொடிக்கம்பம் நடுதல் மற்றும் தலைக்கவசத்தின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு நடத்தி ஹெல்மெட்டை இலவசமாக வழங்குதல் மற்றும் அன்னதானம் போன்றவற்றை நடத்துவதற்காக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி காவல்துறையினரிடம் விண்ணப்பித்திருந்தார். இந்த விண்ணப்பமானது தற்பொழுது நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சி நடத்துவது நாளை நடத்த இருக்கப்படும் சூழ்நிலையில் தற்பொழுது, அதாவது இன்று தாமதமான ஒரு நிலையில் விண்ணப்பித்திருப்பதாகவும், அதன் காரணமாக போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியாது என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி தற்பொழுது அவிநாசி காவல் ஆய்வாளர் ராஜவேல் இதற்கான அனுமதியை மறுத்துள்ளார். விஜய் தற்பொழுது அரசியல் இறங்குவதாக தெரிவித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அவர் அரசியலில் இறங்குவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடத்தப்படக்கூடிய பிறந்த நாள் விழாவிற்கான அனுமதி போலீசாரால் ரத்து செய்யப்பட்டிருப்பது விஜய் ரசிகர்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலாஜி, இப்போ நடிகர் விஜயனுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த ஹெல்மெட் பேரணியை தாண்டி வேறு ஏதாவது நிகழ்ச்சிக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா? காவல்துறை அனுமதி மறுத்ததற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு பாலாஜி? நிச்சயமாக, அதாவது நடிகர் விஜய் தற்பொழுது மாணவர்களை சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பும் அவரது ரசிகர்களிடையே எழுந்திருக்கிறது. இந்நிலையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய அவரது பிறந்த நாள் மிகவும் விமரிசையாக கொண்டாடுவதற்கு ரசிகர்கள் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி பல்வேறு மாவட்டங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாகவே அவிநாசி ஒன்றிய மாணவர் சார்பில் இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் குறிப்பிடும்படியாக கொடிக்கம்பம் நடுதல் அப்படி என்கிற ஒரு விஷயமானது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு எதிர் நிலையையும் தற்பொழுது பொதுமக்களிடையே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த விண்ணப்பம் காலதாமதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை நடக்க உள்ள அந்த நிகழ்ச்சிக்கு தற்பொழுது மிகவும் தாமதமாக வந்து விண்ணப்பித்திருக்கிறீர்கள் என்ற ஒரு காரணத்தையே போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பாதுகாப்புகள் வழங்க இயலாது, அது மட்டுமல்லாமல் ஹெல்மெட் விழிப்புணர்வுக்காக வாகனங்களில் அதிகமானோர் ஏராளமானோர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போக்குவரத்து பாதிக்கக்கூடும், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போக்குவரத்து போலீசார் இணைந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தாமதமான ஒரு அனுமதி கடிதமாகவே இதனை பார்க்கப்பட்டு தற்பொழுது இந்த விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. நடிகர் விஜயின் அரசியல் வருகையை மறைமுகமாக அறிவிக்கும் வகையில் லியோ படத்தின் பாடல் அமைந்துள்ளது. இத்தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வரவா